திருச்சியில் கொதிக்கும் நீரில் மிளகாய் பொடி கலந்து மனைவி ஊற்றியதில் கணவர் துடிதுடித்து பலியாகி உள்ளார். கொதிக்கும் நீரை ஊற்றும் அளவிற்கு கணவர் செய்த கொடுமைகள் என்ன? திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் 27 வயதான செல்வராஜ். இவரது மனைவி டயானா மேரி. ஆட்டோ ஓட்டுநரான செல்வராஜ் அடிக்கடி குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியுடன் தகராறு செய்துள்ளார். மனைவி டயானா மேரி பலமுறை கண்டித்தும் அவர் திருந்தவில்லை. இதனால் ஆத்திரமடைந்தவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கணவரிடம் கோபித்துக் கொண்டு அதே பகுதியில் வசித்து வரும் தனது பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டார். உறவினர்கள் சமரசம் செய்ய முயன்றும் அதை டயானா மேரி ஏற்கவில்லை. இந்நிலையில் சம்பவத்தன்று செல்வராஜ் மனைவியை தேடி மாமியார் வீட்டுக்கு சென்று டயானா மேரியை தன்னுடன் குடும்பம் நடத்த வருமாறு அழைத்துள்ளார். அதற்கு அவர் ஒப்புக்கொள்ள மறுப்பு தெரிவிக்கவே அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த செல்வராஜ் மனைவி டயானா மேரியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். கோபத்தின் உச்சிக்கு சென்ற டயானா மேரி வீட்டில் இருந்த அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த தண்ணீரில் மிளகாய் பொடியை கலந்து எடுத்து வந்து சற்றும் யோசிக்காமல் கணவர் மீது ஊற்றிவிட்டார். இதில் உடல் வெந்து செல்வராஜ் வலியால் அலறி துடிக்க அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு துவாக்குடி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் வியாழன் அதிகாலை உயிரிழந்து விட்டார். மனைவி ஊற்றிய சுடுநீர் அவரது அடிவயிற்றில் பட்டு ஆழமான காயம் ஏற்பட்டதால் கிட்னி பாதித்து இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி தகவல் அறிந்த திருவெரும்பூர் போலீசார் செல்வராஜின் மனைவி டயானா மேரி, மாமியார் இன்னாசியம்மாள் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் செல்வராஜ் தனது மாமியாருடன் தவறாக நடக்க முயற்சி செய்தது தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்றும் இதே போன்ற அத்துமீறலில் ஈடுபட்டதால் ஆத்திரத்தில் கொதிக்கும் நீரில் மிளகாய் பொடியை கலந்து ஊற்றியிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதான டயானா மேரி இன்னாசி அம்மாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மகளிர் சிறையில் அடைத்தனர்.